இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியம் இல்லாமலும் இருப்பார்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இவ்விரண்டு வசனங்களிலும் கர்த்தர் சொன்ன ஓமைக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமை இஸ்ரவேல் புத்திரரை குறிக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமலும் அதிபதி இல்லாமலும் இருப்பார்கள். ராஜாவும் அதிபதியும் இல்லாத தேசம் விதவைக்கு ஒப்பாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் பலி இல்லாமலும் சிலை இல்லாமலும் இருப்பார்கள். சிலை என்பது புறஜாதி ஜனங்களின் விக்கிரகத்தை குறிக்கவில்லை. சிலை என்பது தூண்களை குறிக்கிறது. யாக்கோபு தூண்களை நிறுத்தினார். இந்த தூண்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற எபிரேய வார்த்தையே இங்கு இந்த சிலைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேர் என்று பெயரிட்டான். அதற்கு முன்பு அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. ஆதியாகமம் 28:18-19. இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணி கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். ஆதியாகமம் 31:44-45. அவன் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் எரிகிற ராகேலுடைய கல்லறையின் தூண். ஆதியாகமம் 35:20. இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ஏபோத் வஸ்திரம் இல்லாமலும் தேராபியம் இல்லாமலும் இருப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரர் சிறையிருப்பில் இருக்கும்போது அவர்களுக்கு தேவாலயத்து ஆராதனை இருக்காது. சபை கூடி வருதல் இருக்காது. பண்டிகை நாட்களை சந்தோஷமாய் ஆசரிப்பது இருக்காது. சிறையிருப்பில் இருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் அதிகாரப்பூர்வமான ஆசாரியர்களும் இருக்க மாட்டார்கள். ஆசாரிய ஊழியமும் இருக்காது. யூதர்கள் சிறையிருப்பில் இருந்த காலத்தில் அவர்களுக்கு ஆவிக்குரிய ஆராதனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. சிறையிருப்பில் இருந்தவர்களைப் போலவே அந்நிய தேசங்களில் சிதறடிக்கப்பட்ட யூதர்களுக்கும் கர்த்தரை ஆராதனை செய்யும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. அவர்கள் சிறையிருந்த தேசத்திலும் சிதறிப்போன தேசங்களிலும் ஒரு சில ஜபாலயங்கள் இருந்தன. ஆனால் அங்கே தேவாலயம் இல்லை. தேவாலயம் எருசலேமில் மாத்திரமே இருக்கிறது. யூதர்கள் சிறையிருப்புக்கு போன காலத்தில் எருசலேமில் உள்ள தேவாலயம் இடிந்து பாழாய் போயிற்று. அது அக்னியினால் சுட்டெரிக்கப்பட்டிருந்தது. அதன் பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரால் சேர்த்துக் கொள்ளப்படுவார்கள். புருஷன் தன் மனைவியை தன்னிடத்தில் மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்வது போல கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தம்மிடத்தில் மறுபடியுமாய் சேர்த்துக் கொள்வார். இந்த வசனத்தில் பின்பு என்னும் வார்த்தைக்கு நீண்ட காலத்திற்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கட்டுப்பாடுகளை அனுபவித்த பின்பு என்று பொருள்படும். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் வருவார்கள். தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி வருவார்கள். கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரை ஆராதிக்க வருவார்கள். அவர்கள் தாவீதின் குமாரனாகிய மேசியாவுக்கு கீழ்ப்படிவார்கள். மேசியாவை தேடி வருவார்கள். தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்பப் போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். எரேமியா 30:9. அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பாயிருக்க ஏற்படுத்துவேன். இவர் அவர்களை மேய்த்து இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். எசேக்கியேல் 34:23. நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்ததும் உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலே குடியிருப்பார்கள். அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் அதிலே என்றென்றைக்கும் குடியிருப்பார்கள். என் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். எசேக்கியேல் 37:25. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கும் அவருடைய தயவுக்கும் பயப்படுவார்கள். அமஞ்சிக்கையாய் வருவார்கள் என்னும் வார்த்தைக்கு பயத்தோடு வருவார்கள் என்று பொருள். கர்த்தருடைய தயவு என்பது அவருடைய தேவாலயத்தை குறிக்கும் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஆலயத்தை நாடி பயத்தோடும் பக்தியோடும் வருவார்கள். கர்த்தரை ஆராதிப்பதற்காக வருவார்கள்.
ரகபயாமின் நாட்களிலே இஸ்ரவேல் புத்திரர் மூன்று காரியங்களை இழந்து விட்டார்கள். அவையாவன: பரலோக ராஜ்யம், தாவீதின் வீட்டார், கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம். நாம் கர்த்தருக்கும் அவருடைய மகத்துவத்திற்கும் பயப்பட வேண்டும். அதே வேளையில் நாம் கர்த்தருக்கும் அவருடைய தயவுக்கும் பயப்பட வேண்டும். நாம் கர்த்தருடைய மகிமைக்கும் மாட்சிமைக்கும் பயப்படுவது போல அவருடைய கிருபைக்கும் பயப்பட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் அநேக நாள் ராஜா இல்லாமல் இருக்கிறார்கள். பல வருஷங்களாக இந்த வாக்கியம் நிறைவேறி வருகிறது. கிமு 606 வருஷத்தில் இருந்து இந்நாள் வரையிலும் இஸ்ரவேல் புத்திரருக்கு ராஜாவோ அதிபதியோ இல்லை. அவர்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்து பாலஸ்தீன தேசத்திற்கு திரும்பி வந்தார்கள். தேவாலயத்தில் மறுபடியும் பலிகளை செலுத்தினார்கள். கிபி 70 வருஷத்திற்கு பின்பு அவர்களால் தேவாலயத்தில் பலியை செலுத்த முடியவில்லை. அவர்களுக்கு இப்போது தேராபீமும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் திரும்புவார்கள், தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள். இந்த தீர்க்க தரிசன பகுதி இன்னும் முழுமையாக நிறைவேறவில்லை. அவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு திரும்பி வருவது ஓரளவு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. கடைசி நாட்களில் அவர்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவதும் தங்கள் ராஜாவாகிய தாவீதை தேடுவதும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் போது நிறைவேறும். தாவீது மேசியாவின் கீழ் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக இருப்பார். 12 அப்போஸ்தலர்களுக்கும் தாவீது மேலாக இருப்பார்.